ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக என்று வாழ்த்துகிறேன். தேவ பாதுகாப்பு எப்போதும் உங்களுக்கு கிடைப்பதாக. நாம் 121 சங்கீதத்தை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, நமக்கு உதவும் தேவன் எத்தகைய தெய்வம். சங்கீதம் 121:3 வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும் நீங்கள் அதை சிந்தித்து பாருங்கள். தம்மை நம்புகிறவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும் ஒப்பற்ற தெய்வத்தை பற்றி அறிந்து கொள்ளும்படி 121 சங்கீதம் கேள்வி பதில் முறையில் ஆரம்பமாகும் ஒரு பாடலாகவே இருக்கிறது. எங்கிருந்து உதவி வரும் எனும் கேள்விக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உதவி வரும் என்பதை இச்சங்கீதத்தின் ஆரம்ப வசனங்களில் சங்கீதக்காரன் குறிப்பிட்டிருக்கிறதை காண முடியும். சங்கீதத்தின் ஏனைய வசனங்களில் நமக்கு உதவும் தேவன் எத்தகைய தெய்வம் என்னும் சத்தியம் விளக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி நாம் இவ் அத்தியாயத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். 1, நித்திரையின்றி ஒத்தாசியாயிருக்கும் தெய்வம். சங்கீதம் 121:3-4. தன்னை பாதுகாக்கும் தேவன் நித்திரையின்றி விழித்திருந்து காவல் காக்கும் ஒரு காவலாளியைப் போல் இருப்பதாக சங்கீதக்காரன் முதலில் குறிப்பிட்டிருக்கிறார். தூர இடங்களிலிருந்து எருசலேம் நகரத்திற்கு வருகிறவர்கள் வழியில் இளைப்பாறவும் நித்திரை கொள்ளவும் வேண்டும். எனினும் காட்டு மிருகங்கள் மற்றும் கள்ளர்களின் பயம் இருக்கும்போது நித்திரை கொள்வதற்கு பிரயாணிகளுக்கு தயக்கமும் பயமும் இருக்கும். ஆனால் தேவன் தங்களை பாதுகாக்கிறார் என நம்பிக்கையுடன் அவரை ஆராதிக்க எருசலேமுக்கு வரும் பக்தர்கள் அவர் நித்திரை கொள்ளாமல் தங்களை பாதுகாக்கும் காவலாளியாக இருக்கிறார் என நம்பிக்கையுடன் தேவைப்படும் நேரங்களிலும் இடங்களிலும் இளைப்பாறி தங்கள் பிரயாணத்தை தொடர்ந்தனர். 120 சங்கீதத்தின் 3-4 வசனங்களில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கலாம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தேவன் நித்திரை கொள்ளாமல் தன் ஜனங்களை பாதுகாப்பதனால் எருசலேமிற்கு செல்லும் பக்தர்களினால் தேவைப்படும் நேரங்களில் நித்திரை கொண்டு இளைப்பாறக்கூடியதாக இருந்தது. இதனால் கரடுமுரடானதும் சருக்கலானதுமான பாதையின் ஊடாக நீண்ட தூரம் நடந்து வரும் பக்தர்களின் கால்கள் தேவையான ஓய்வு பெற்று தளர்ச்சி அடையாமல் இருந்தன. இதையே உன் காலை தள்ளாட விட்டார் என்னும் வாக்கியம் நமக்கு புரிந்து கொள்ளும்படி செய்கிறது. அக்கால பிராணங்களில் உள்ள தெய்வங்கள் குறிப்பிட்ட காலம் நித்திரை கொள்பவர்களாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால்தான் பாகால் என்னும் கானானிய தெய்வத்தினுடைய பக்தர்களுடன் ஏற்பட்ட தர்க்கத்தில் அத்தெய்வம் பதிலளிக்காமல் இருப்பதைக் கண்ட எலியா அத்தெய்வம் நித்திரையா இருக்கலாம் என்று கூறினார். 1 Kings 18:27 நாம் இதை வாசிக்க முடியும். அக்கால மொசப்பொத்தேமியா இலக்கியங்களில் நித்திரை கொள்ளும் தெய்வம் மனிதருடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்காத தெய்வமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோனிய பக்தர்கள் தங்களுடைய தெய்வம் எவ்வளவு காலத்திற்கு நித்திரை கொள்ளும் என்னும் கவலையுடன் இருப்பது வழக்கம். இத்தகைய பிராணங்களை அறிந்திருந்த யூதர்கள் தங்களை காக்கும் தெய்வன் நித்திரை கொள்ளாதவர் என்பதை அனுபவ ரீதியாக அறிந்திருக்கின்றார்கள். பாபிலோனிய கலாச்சாரம் மாத்திரமல்ல, நாம் இந்திய நாட்டிலே குடியிருக்கிறோமே, இந்திய இருக்கிற மக்கள் கூட தாங்கள் வணங்குகிற கடவுள் படுத்திருந்து தூங்குகிறதாக இளைப்பாறுதலில் இருப்பதாகவும் நாம் பார்க்க முடிகிறது. தங்களுடைய மூதாதையர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த காலத்தில் தேவன் பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு இருந்து அவருடைய வாக்குத்தத்த பூமிக்கு வரும் பிரயாணத்தில் வழிநடத்தி வந்தார். இது அவருடைய சரித்திரத்தின் பிரதான அம்சமாக இருந்தது. தேவன் இரவும் பகலும் தங்கள் மூதாதையரை வனாந்திரத்தில் வழிநடத்தியதை அறிந்திருந்த பக்தர்கள் தேவன் எப்போதும் விழித்திருந்து தங்களை பாதுகாக்கின்றார் என்ற நம்பிக்கையுடன் எருசலேமுக்கு செல்லும் தங்கள் பிரயாணத்தை மேற்கொண்டனர். பிரதான கிரேக்க சாம்ராஜ்யத்தின் புகழ்பெற்ற சக்கரவர்த்தி மகா அலெக்சாண்டர் யுத்த காலங்களில் தன்னுடைய உயிருக்கு ஆபத்தில் இருந்த போதிலும் இரவில் நித்திரை கொள்ள வேண்டிய நேரங்களில் நிம்மதியாக தூங்குவதை தன் பழக்கமாக கொண்டிருந்தார். இதனை கண்டு ஆச்சரியப்பட்ட ஒருவர் அலெக்சாண்டரிடம், இவ்வளவு ஆபத்துகள் இருக்கும் போது உங்களால் எப்படி நித்திரை கொள்ள முடிகிறது என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த அலெக்சாண்டர், என் நம்பிக்கைக்கு பாத்திரமான என்னுடைய தளபதி நித்திரை கொள்ளாமல் எனக்கு பாதுகாப்பாக இருப்பதனால் என்னால் எவ்வித பயமின்றி நித்திரை கொள்ளக்கூடியதாக உள்ளது என்றார். அலெக்சாண்டர் நித்திரை கொள்ளும் போது விழித்திருந்து அவரை பாதுகாக்கும் தளபதி அவர் விழித்திருக்கும் போது நித்திரை கொள்ள வேண்டும். ஆனால் நித்திரையே கொள்ளாத தேவன் எப்போது நம்மை பாதுகாப்பவராக நம் அருகில் இருக்கிறார். அவர் நம்முடைய மெய் பாதுகாவலராக இருக்கிறார். நமக்கு நித்திரையை தரும் அவர் நித்திரை கொள்ளாமல் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை உண்மை!
யாக்கோபு என்ற பக்தன் நித்திரையா இருந்தபோது நித்திரை கொள்ளாமல் அவனோடு இருந்த தேவன், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, ஆதியாகமம் 28:15 என்று கூறியது போலவே நம்மையும் பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்னை புரறுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். ஏசியா 43:2 அவர் தெரிவித்திருக்கிறதை பார்க்கலாம். உண்மையில் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் எங்கு சென்றாலும் ஒரு உண்மை தெரியுமா, தேவன் நித்திரை கொள்ளாமல் நம்மை பாதுகாப்பவராகவே இருக்கிறார். இந்த உண்மையை நீங்கள் பிரயாணத்தில் போகும்போதும் சரி, நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் சரி, உங்கள் வீடுகளை, உங்கள் பிள்ளைகளை, நீ உங்களை ஆண்டவர் நித்திரை இல்லாமல் இரவும் பகலும் விழித்திருந்து உங்களை பாதுகாக்கிறார் என்ற உண்மையை விளங்கிக் கொண்டு முழுவதுமாக அந்த இறைவனுக்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். அவருடைய வார்த்தையை நம்புங்கள், விசுவாசியுங்கள், பாதுகாப்பாக இருங்கள், சுகமாக இருங்கள் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.